Hello friends, welcome to M.k. Handworks. In this video, in the cross cut method, beads design, return gift bowl basket, and in creativity, new model design. Here, we different styles, bowl basket tutorial. Friends, in the basket, we have a flower design. We have a flower design. வாங்க இந்த வீடியோல இந்த பாஸ்கெட் எப்படி ரெடி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இதுக்கு வாய்ஸ் பாத்தீங்கன்னா pink and brown color plain wire எடுத்துக்கேன். pinkல 6 வாய்ஸ், 3 அடியிலும் brownல 12 வாய்ஸ், 2 அடியிலும் கட் பண்ணி எடுத்துக்கங்க. கட் பண்ணி வச்சிருக்க வாய்ஸ்ல 2 வயரா எடுத்து pinkனா pink, brownனா brown அந்த மாதிரி 2 வாய்ஸ் எடுத்து ஈவனா ஃபோல்ட் பண்ணிக்கங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு பேசிக் knot போட்டுக்கங்க. இந்த பாஸ்கெட் வந்து நம்ம பேசிக் knotல தான் போடுறோம். cross cut methodல போடுறதனால Running wire தேவையில்லை friends. Design का கொஞ்சம் green color beads எடுத்துக்கேன் நான். இந்த மாதிரி knot போட்டதுக்கு அப்புறம் wires வந்து even ஆ இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. pink colorல 3 knots உம் brown colorல 6 knots உம் கிடைக்கும். இப்போ நம்ம pink color பேஸா வச்சு first 2 knots எடுத்து இந்த மாதிரி cross ஆ வச்சு மூணாவது ஒரு knot போடுங்க. நீங்க பிகினர்ஸா இருந்தா இந்த மாதிரி சின்ன சின்ன பாஸ்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் பேசிக் நாட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இன்னும் ஒரு நாட் இருக்கும். அதை நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் நாட்ஸ்லயும் மினி பாஸ்கெட் டியூட்டோரியல் கொடுத்திருக்கேன் பிகினர்ஸுக்காக. அதையும் செக் பண்ணி பாருங்க. நீங்க பிகினர்ஸா இருந்தா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு 6 knots கிடைக்கும். நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணுங்க. இப்போ பாருங்க சுற்றி வர நமக்கு வெளிப்பகுதியில் 2 வயஸ் இருக்கு. அதிலே நம்ம சுற்றி வர knots போட்டுடலாம். இந்த கிராஸ் ஆகிற 2 வயசில் knots போடுங்க. இப்போ பாருங்க இந்த இடத்துல ஒரு ஸ்டார் ஷேப்ல நமக்கு டிசைன் கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரௌன் கலர் நாட்ஸ் யூஸ் பண்ணி சுற்றி வர குமிழ்கள் போட்டு ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி கிராஸாக வச்சு 2 பக்கம் நாட்ஸ் போடுங்க. நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னும் 2 knots போடணும். கடைசியாக 1 knot போட்டோம்னா நமக்கு குமிழ் ரெடி ஆயிரும். சேம் அதே மெத்தடில் சுற்றி வர குமிழ்கள் ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் வந்து பென் ஸ்டாண்டுக்கெலாம் போட்டிருப்பீங்க. ரெகுலராக போடுறவங்களுக்கு தெரியும். பிகினஸாக இருந்தால் பொறுமையாக பார்த்து போடுங்க. இப்போ பாருங்கள் நமக்கு குமிழ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நம்ம சுற்றி வர போட்டு முடிச்சிடலாம். நான் பாருங்கள் 6 குமிழ்களும் போட்டு முடித்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த குமிழ்களுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா கிராஸ் கிராஸாக வாய்ஸ் வரும். அதுலேயும் நம்ம நாட்ஸ் போட்டுடலாம். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், ட்ரே டுட்டோரியல், கிஃப்ட் பாஸ்கெட், பவுல் பாஸ்கெட் டுட்டோரியல், அதுபோக ஸ்டோரேஜ் பாஸ்கெட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர் வேஸ்ட் டுட்டோரியல், குழந்தைய விளையாடுறதுக்காக ரேட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர்ஸு, அதுபோக மார்க்கெட் பாஸ்கெட், டிஃபன் கேரியர் பாஸ்கெட், லன்ச் பாஸ்கெட்ஸ்,
இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் டுட்டோரியல்லாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனித்தனியாக பிளேலிஸ்டில் இருக்குது, உங்களுடைய ஃப்ரீ டைமில் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாடல்ஸ் பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், ப்ரௌன் கலரில் மொத்தமாக 4 நாட்ஸ் வரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பார்டர் டிசைனில் இந்த பிங்க் கலர் வயர் யூஸ் பண்ணி அப்படியே க்ராஸாக போடும்போது ஒரு டைமண்ட் ஷேப் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம போட்டு முடிக்கணும் சுற்றி வர. இப்போ பாருங்கள், நான் இந்த வரிசையை அப்படியே சுற்றி வர போட்டு முடித்தாச்சு. இதுக்கு அடுத்த வரிசைக்கு தான் நம்ம வந்து பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து க்ரீன் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி தான் போட்டு முடிக்கணும் சுற்றி வர. இந்த டிசைன் தான் நம்ம கொண்டு வர போகிறோம். இந்த ஒரு பார்டர் டிசைனுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 6 பீட்ஸ் தேவைப்படுது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரௌன் நாட் போடலாம். இப்போ இந்த ரெண்டு சைட்லேயும் நம்ம ரெண்டு பீட்ஸ் வந்து ஒவ்வொரு பீட்ஸ் வந்து கோர்த்துக்கணும். நம்ம இந்த மாதிரி கோர்த்துக்கங்க, மறுபடியும் நாட் போடுங்க, ப்ரௌன் கலர் நாட். இதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் இந்த க்ரீன் கலர் பீட்ஸை கோர்த்துருங்க. கோர்த்துட்டு மறுபடியும் வந்து ஒரு ப்ரௌன் கலர் நாட் போடணும். இதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், மிக்சட் கலரில் பிங்க் அண்ட் ப்ரௌன் கலரில் ஒரு நாட் போடுறோம். எகெயின் வந்து இந்த இடத்துல பாருங்கள், மறுபடியும் இந்த இடத்துல கேப் கிடைக்கும் நமக்கு, நல்லா லாங்காக வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அதுலேயும் வந்து ஒரு க்ரீன் கலர் பீடை ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ரெண்டு சைட்லேயும் இந்த பிங்க் கலர் வயரில் பாருங்கள், இந்த ரெண்டு சைட்லேயும் நம்ம பீட்ஸ் வந்து கோர்த்துக்கணும். மறுபடியும் வந்து இந்த நாட் போடுங்க, ரெண்டு சைட்லேயும் நாட்ஸ் போட்டுருங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் நாட் கிடைக்கும். இதே மாதிரியே நம்ம சுற்றி வர போட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். வயர்ஸ் எல்லாம் அப்படியே உள்ளே பார்த்த மாதிரி க்ராஸாக போகிற நாட்ஸில் இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு பேஸ்கட் ரெடி ஆயிரும். இது ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கும்போது தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், போல் பேஸ்கட் எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பார்க்கவே வந்து பீட்ஸ் டிசைனில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வரப்போகிற ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சீக்கிரமாகவும் போட்டு முடிச்சிடலாம். பேசிக் நாட் அப்படிங்கிறனால பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால பார்க்கவே வந்து ஒரு நியூ மாடலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்களும் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஹேண்டில் வேணாலும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் கிஃப்டாக கொடுக்கும்போது ரெண்டு வயர் வச்சு போடக்கூடிய ஹேண்டில் கூட கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.